வணக்கம் மக்கள். சிந்தி வீடியோ நம்ம கேம்ப் ஃபயர் குக்கிங் எபிசோட் 3 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அவனோட மிஷனை முடிக்கிறதுக்காக காட்டுக்கு கிளம்ப போது உல்ஃப் கேட்குது, எனக்கு சாப்பாடு உடனடியாக வேணும்னு. வெளியில் போகிற காரணத்தினால உல்ஃபுக்கு கொஞ்சமாக சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்டா நெக்ஸ்ட்டு காட்டுக்கு வராங்க மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக. என்னோடய வேலை கொஞ்சம் மருத்துவ செடியெலாம் கலெக்ட் பண்ணும், நீங்கள் இருந்தால் உனக்கு ரொம்பவே போர் அடிக்கும், பேசாமல் நீ காட்டுக்குள்ளே போய் தேவையான சாப்பாடு எல்லாத்தையுமே அன் பண்ணி கொண்டு வா, அந்த நேரத்தில் நான் இந்த செடி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுறேன். இந்த காட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான மான்ஸ்டர் இருக்குது, நான் போனால் சிலது வந்து உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நீ போய் சேர்ந்துட்டால் எனக்கு சாப்பாடு யார் சமைச்சு போடுவான்னு நம்ம ஹீரோ மேலே ஒரு ஷீல்டை உருவாக்கிட்டு போகுது. இந்த ஷீல்டு இருக்க வரைக்கும் மான்ஸ்டரோட அட்டாக்லேருந்து நீ தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அவர் அன் பண்ண போயிட்டாரு. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான், ஒரு மருத்துவ செடியை தேடிட்டு வந்திருக்கான். ஆபரேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அங்கே இருக்கிற வயல்வெளியில் அந்த மருத்துவ செடியை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணி எடுக்கிறான். நினைச்சதோட வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஆல்சோ இன்னும் கொஞ்சம் விஷயங்களை கலெக்ட் பண்ணிட்டான். சும்மா இருக்க நேரத்தில் சமைக்க ஆரம்பிப்போன்னு ஆன்லைன் ஷாப் மூலியமாக வெங்காயம் நூடுல்ஸ்னு அவனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து தலைவன் சமைக்கிறான். வெங்காயத்தை நறுக்கி வதக்கி போட்டுட்டு கட் பண்ண கறியை அதை ஆட் பண்ணி சமைச்சிட்டு இருக்க போதே உல்ஃபு திருப்பி அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. பெரிய ஒரு ராக் பர்டை போட்டு தள்ளி, நான் உடனே எக்கச்சக்கமான மான்ஸ்டரை போட்டு தள்ளினா அது எல்லாத்தையுமே காட்டில் விட்டுட்டு வந்துட்டேன், நம்ம திருப்பி போய் எடுத்துப்போம், ஃபஸ்ட்டு இதை சமைச்சு கொடு. இப்போ உப்பியும் நூடுல்ஸையும் சேர்த்து ஸ்பெகட்டி செஞ்சு முடிக்கிறோம். ஆல்சோ டெக்கரேஷனுக்காக அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விடுறான். என்னப்பா பார்க்குறதுக்கு பெரிய புடு மாதிரி ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, சரி தாட்டு தான் பார்ப்போன்னு டேஸ்ட் பண்ண உடனே டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிடுது. முக்கியமாக அப்படியே தன்னாலே வாய்க்குள்ளே போயிடுதான். எப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டான சாப்பாடை சாப்பிட்றதுல உல்ஃபுக்கு செம்ம சந்தோஷம். ஆர்வத்தில் அந்த சாஸ் எல்லாத்தையுமே மேலே கொட்டி ஒரு கலவரத்தையே பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு போட்டு தள்ள மற்ற மான்ஸ்டர் எடுக்க போகிறாங்க. பார்த்தா நம்ம ஆள் 20-30 மான்ஸ்டரோட கதையை முடிச்சு வச்சிட்டாரு. பெரிய அனக்கொண்டா பாம்பு உன எக்கச்சக்கமான பிராணிகள் நாங்கள் இருக்குது. எல்லா மான்ஸ்டரும் எடுத்து ஹீரோ அவனோட ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு ஆர்க்கை பார்க்குற, அதை பார்த்தது பயங்கரமான ஷாக்கு. இதெல்லாம் சாப்பிட முடியுமா, ரொம்பவே மோசமான மான்ஸ்டர் தானே இது. அந்த உருவத்தெலாம் நீ ஏன் பார்க்குற, உள்ளே இருக்கிற கறியை தான் பார்க்கணும், சொல்ல போனால் மனுஷங்களே ஆர்க்கை போட்டு தள்ளி அதை சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி ஊருக்கு கிளம்புறான். உல்ஃப் சொல்லுது, நம்ம நடந்து போனால் ரொம்பவே லேட்டாகவும், பேசாமல் நீ எவ்வளோ உட்காரு, நான் சட்டுன்னு கூட்டு போயிடுறேன். அதையும் நம்பி நம்ம ஹீரோ உட்காந்துறான். உல்ஃபு மின்னல் வேகத்தில் போயிடுது. பயத்தில் நம்ம ஹீரோ கத்தி லைட்டாக அடுவே ஆரம்பிச்சிட்டான். இப்படிப்பட்ட வேகம்லாம் எனக்கு சுத்தமாக செட்டே ஆகாது. நெக்ஸ்ட் ஊருக்குள்ளே வரப்போது சொல்கிறான், ஒரு வேலை நீ இப்படி வேகமாக ஓடி வரப்போது நான் இங்கே அது கீழே விழுந்து என்னோட கதை மட்டும் முடிஞ்சிருந்தேன், அதுக்கப்புறம் உனக்கு யாரும் நல்ல சாப்பாடெலாம் சமைச்சு கொடுக்கறது. இந்த வார்த்தை கேட்டதை உல்ஃபு லைட்டாக பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோவை பார்த்துக்கணும், அதுதான் உல்ஃபுக்கு இருக்க ஒரே வேலை, நல்ல சாப்பாடு வேணும்னா செஞ்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் கில்டுக்கு வந்த உடனே அவன் கலெக்ட் பண்ண பூ எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். முன்னாடியோட அந்த பொண்ணு இப்போ அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லாவே பேசுகிறான். இதுக்காக மொத்தமாக 8 சில்வர் காயின் சம்பாரிச்சிருக்கோம். ஆல்சோ நான் சில மான்ஸ்டரை போட்டு தள்ளியிருக்கேன், அதை இங்கே விற்க முடியுமான்னு கேட்க பக்கத்தில் இருக்க ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரா. ஆல்சோ வெளியில் இருக்க ஃபெல்லை பார்த்தது அந்த பொண்ணு ஒரு செகண்டுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறா. உடனே வெளியில் காட்டிக்காத மாதிரி நடித்து ஏமாத்திடுறா. இப்போ அவர் பின்னாடி இருக்கிற வேற ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போன உடனே நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற எல்லா மான்ஸ்டரையுமே வெளியில் எடுக்கிறான். அதை பார்த்து தான் அவருக்கே பயங்கரமான ஷாக்கு. இப்படிப்பட்ட மான்ஸ்டர்லாம் உங்ககிட்ட இருக்கு, நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை. சொல்ல போனால் இதில் பி ரேங்க் ஏ ரேங்க் மான்ஸ்டராக கூட இருக்குது. இப்போ ஹீரோ சொல்கிறேன், இந்த மான்ஸ்டரோட பொருட்கள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, ஆனால் உள்ளே இருக்கிற கறியை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. முக்கியமாக இந்த கறி எல்லாத்தையுமே நம்மளால் சாப்பிட முடியுமா, முக்கியமாக 2 ஆர்க் வேறு இருக்குது, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அதெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைப்பா, எல்லா கறியுமே நீ தாராளமாக சாப்பிட்றான். இது எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு எனக்கு நாளை காலைல வரைக்கும் ஆகும். இன்றைக்கி நீ நைட்டு சாப்பிட்றதுக்காக நான் ஆர்க்கோட கறியை மட்டும் எடுத்து கொடுக்குறேன்னு உன்னை மட்டும் இப்போ பார்சல் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ வீட்டுக்கு அந்த கறி பீஸை கொண்டு வந்துட்டான். இன்றைக்கி நைட்டு சமையாக ஒரு சாப்பாடு சமைக்கலான்னு தலைவன் முடிவெடுத்திருக்கான். முட்டை சீஸை மைதா மாவுன்னு எல்லாத்தையுமே வெளியில் எடுக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்பியாக ஒரு கறி சமைச்சு கொடுக்கலான்னு சீஸ் எடுத்து நல்லா கறி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அடுத்து மைதா மாவில் பரட்டி எடுத்து கடைசியாக முட்டையில் ஊற வச்சு வறுத்து ஒரு செமையான சாப்பாடை செஞ்சு கொடுக்குறான். ஆல்சோ மதியானம் செஞ்ச கொஞ்சம் குழம்பு இருக்குது, அதையும் மேலே ஊற வச்சு கொடுக்குறான். பொதுவாக அனிமையில் இருக்க சாப்பாடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது, நல்லா சாப்பிடணுன்னு நம்மளுக்கே தோணிட்டு தான் இருக்கும். ஆனால் எஸ்பெஷலாக இந்த சீரீஸில் சாப்பாடு ரொம்பவே அழகாக இருக்கனால ரொம்பவே டெம்ட் ஆகுது. வழக்கம் போல் உல்ஃபை என்ஜாய் பண்ணி சாப்பிடுது. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஹீரோ கொஞ்சம் தயங்குறான், காரணம் இது ஆர்க்கோட கறி தானே, இருந்தாலும் டேஸ்ட்டு அல்லுது, சிக்கன் மாதிரி இருக்கான். அடுத்த நாள் காலையில் திருப்பி அவரை மீட் பண்ணுறான். அவரும் வேலையை பக்காவாக செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆல்சோ கறி எல்லாத்தையுமே அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு. முக்கியமாக இதுக்கான காசு மொத்தமாக 200 கோல்டு காயினுக்கு மேலே. இவ்வளோ காசு கிடைச்சதில் நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷோக்கு. ஆல்சோ இதோட வேலையை அவனுக்கு சுத்தமாக தெரியல. இப்போ அவர் தான் ஒன்று ஒன்றா எந்தெந்த மான்ஸ்டருக்குள்ளே இருக்கிற எந்தெந்த பாட்டு எவ்வளோ வேலைக்கு போகணும்னு டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஆல்சோ அவங்ககிட்ட கடைசியாக கொஞ்சம் மேஜிக்கல் ஸ்டோனையும் கொடுக்குறாரு.
பொதுவாக மேஜிக்கல் ஸ்டோன் ஏ ரேங்க் மான்ஸ்டர்கிட்டையும் அதோட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்க மான்ஸ்டர்கிட்டையும் இருக்கும். நீ கொண்டு வந்ததில் மொத்தமாக ரெண்டு ஏ ரேங்க் மான்ஸ்டர் இருந்துச்சு, அதுக்குள்ளேருந்து எடுத்தது தான் இந்த மேஜிக்கல் ஸ்டோன். இந்த ஊரில் இருக்க எல்லாருமே உன்னை பதிவு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபென்னீரை நீ கூட வச்சிருக்கனால சில பேர் இது ஒரு பெரிய உல்ஃபுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அட்வென்ச்சரானதுனால எனக்கு பக்கவாக தெரிஞ்சு இது ஒரு ஃபென்னீர்னு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டா ரொம்ப நாளாக நம்ம இந்த இடத்துல இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் நம்மளுக்கு வரும். ஆல்சோ சில பேர் இதை பெரிய உல்ஃபுன்னு நினைக்கிறாங்களே, இந்த விஷயத்தையும் மெயின்டைன் பண்ணி புது ஊருக்கு போகும்போது இது ஒரு உல்ஃபுன்னு நம்ம சொல்லிவிடுவோம். இந்த விஷயத்தை பற்றி ஃபென்னீர்கிட்ட பேசும்போது அதுவும் ஒத்துக்குது. புது ஊருக்கு போகிறதுல எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, வழக்கம் போல் எனக்கு சாப்பாடு கிடைச்சாலே போதும். இப்போ கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்த உடனே சாப்பிட்லான்னு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறான். இந்த தூரம் நம்மளே சமைக்காமல் ஆன்லைன்லேருந்து சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கிடுவோம். இது வரைக்கும் ஃபெல்லு சாப்பிடாத மாதிரி விதவிதமான ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணுறான். மீட் பாலு, கேஎஃப்சியில் இருக்கிற சிக்கன் ஃப்ரை, எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா அண்ட் எக்ஸட்ரா. ஃபஸ்ட் டைம் இது எல்லாத்தையும் சாப்பிட்றனால ஃபென்னி ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஷேப்லனா நான் எந்த விதமான கறியும் சாப்பிட்டதே இல்லை. ஆல்சோ வெளியில் மொறு மொறுன்னு இருக்குது, உள்ளே ரொம்பவே ஜூஸியாக இருக்குது. கடைசியாக நம்ம ஹீரோ நெஜ உலகத்துலேருந்து வாங்கின கொஞ்சம் கறியை யூஸ் பண்ணுறேன். கறி ரொம்பவே கம்மியாக இருக்கிறத பார்த்ததும் ஃபெல்லுக்கு லைட்டாக டவுட்டு, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பார்த்தாதுன்னு. ஆனால் நம்ம ஹீரோ கொடுத்ததும் அதை டேஸ்ட்டை சாப்பிட்ட உடனே அப்படியே ஜூஸி ஸ்பைசி எல்லாம் கலந்து உல்ஃபோட சந்தோஷம் எக்ஸ்ட்ராடினரியாக மாறிடுது. இது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க மான்ஸ்டரை தான் போட்டு தள்ளி சாப்பிட்டாங்க, ஆனால் இப்போ சாப்பிட்றது நெஜ உலகத்தில் இருக்க ஆட்டுக்கறியும், அதுவும் ஃபர்ஸ்ட் கிரேடு. இன்னைக்கு செம்ம புடின்னு உல்ஃபம் வெளுத்து கட்டுது. ஆல்சோ இந்த உலகத்தில் சாப்பிட்றதுக்கான பிராணியெல்லாம் யாருமே வளர்க்குறது இல்லையா, எல்லாருமே வேட்டையாடி காட்டில் இருக்க மான்ஸ்டர் தான் சாப்பிடுவாங்களாம். இந்த சாப்பாட்டை சாப்பிட்ட உடனே என்னோட உடம்பு ரொம்பவே லைட்டாக ஃபீல் ஆகுது. ஆல்சோ என்னோடய சக்தியெலாம் ரொம்பவே அதிகமான மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் 400 வருஷத்துக்கு முன்னாடி நான் சண்டை போட்ட ட்ராகனை இப்போ தோக்கடிக்க முடியும்னு எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அப்படி என்ன ஆச்சு, நம்ம ஹீரோ அவனோட அப்ரேசிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறான். உல்ஃபோட எல்லா பவருமே பல மடங்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 10,000 இருந்தது இப்போ 15,000 வரைக்கும் ஆயிருக்கு. இந்த மாதிரி போனால் இந்த உலகமே தாங்காது. ஆட்டுக்கறியை சாப்பிட்டதுதான் பைபிளாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கான். இதுக்கப்புறம் இவனுக்கு ஆட்டுக்கறியை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறான். நம்ம உல்ஃப் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கனால காட்டுக்குள்ளே போய் அவரோட பவர் எல்லாத்தையும் செக் பண்ணி வேட்டையாடுறதுக்காக கிளம்புறாராம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மேலே ஒரு ஷீல்டை உருவாக்கிட்டு போகிறாரு. நான் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கனால என்னோட ஷீல்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காகிடுச்சு. சொல்லப்போனால் ஒரு டிராகனோட அட்டாக்கை கூட உன்னால் சமாளிக்க முடியும். ஸோ நீ எதை பற்றி பயப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் காட்டுக்குள்ளே போயிட்டாரு. இப்போ ஹீரோ அங்கே தூங்குறதுக்கே முடிவெடுக்கிறான். ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமா தேவையான கார்ட்போர்டு தலைக்காணி பெட்ஷீட்லாம் வாங்கி அப்படியே தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஃபெல் காட்டுக்குள்ளே வந்த உடனே ஒரு ராக் படை பார்க்குறாரு. நீ நான் என் கூட சண்டைப்பட தகுதி இல்லைன்னு ஒரே அட்டாக்கில் அதோட கதையை முடிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு மலை மேலே ஒரு பெரிய டியர் நின்றுட்டுருக்கு. போட அங்கிட்டுன்னு லைட்டிங் பவரை யூஸ் பண்ணி அதோட கதையை முடிச்சு கட்டுறாரு. பயப்புள்ள சாட்டு சக்தி ஏறினதில் ஏதாவது பண்ணுன்னு துடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அந்த மலை மேலே வந்து நின்று பார்த்தா அங்கே எக்கச்சக்கமான ஆர்க்கெல்லாம் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே அட்டாக்கில் காலி பண்ணுறாரு. இப்போ ஒரு எவ்வளோன ஆர்க் ஜென்ரல் அந்த இடத்துக்கு வருது. சொல்லப்போனால் இந்த மாதிரி மான்ஸ்டர்லாம் பார்க்குறதுக்கு கஷ்டம் தான். இருந்தாலும் ஒரே அடியில் அதோட கதையை முடிக்கிறாரு. நம்ம தலைவர் ஒரே நாள்ல ஒன் பஞ்ச் மேனா மாறிட்டாரு போல. அடுத்து ரொம்பவே ஒரு விசித்திரமான 4 தலை மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. அதோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி நம்ம ஃபெல்ல அட்டாக் பண்ணலாம்னு பாக்குது. ஆனா ஃபெல் அவரோட லைட்டிங் பவரை யூஸ் பண்ணி திருப்பி இதோட கதையும் ரொம்பவே அசால்ட்டா முடிச்சிடறாரு. சொல்ல போனா ராத்திரியில இருந்து காலையில வரைக்கும் காடு ஃபுல்லா ஒரு பெரிய பிரளயத்தையே உருவாக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாத்தையுமே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. பயபுலகை கண்மூச்சி பார்த்தது பயங்கரமான ஷாக்கு. சொல்ல போனா 100 மான்ஸ்டருக்கு மேல அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இந்த மான்ஸ்டர் ரொம்பவே வித்தியாசமாக 4 தலையோட இருக்குன்னு கேட்க ஃபெல்லு சொல்கிறாரு, இதோட பேர் தான் செமேரா. சொல்லப்போனால் மற்றதோட இது தான் பவர்ஃபுல். எப்பயுமே நான் இதை தோக்கடிக்கிறதுக்கே 4-5 அட்டாக்லாம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை ஒரே அட்டாக்ல இதை போட்டு தள்ளிட்டேன். எனக்கே லைட்டாக ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த கறியை சாப்பிட்றதுக்கே இன்னும் 6 மாதம் மேலே ஆகணும்னு நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்க போது அப்படியே இந்த எபிசோடு ஒரு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.